காந்திபுரத்துலேருந்து கரெக்டாக 17 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இதாங்க வீடோட அமைப்பு. மொத்தம் 1780 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்குங்க தோராயமாக. ஆனால் இது கல்லுண்டு கட்டின கட்டடங்க. கிட்டத்தட்ட கெட்டி வந்து 12 வருஷம் இருக்கும். ஆனால் எந்த கட்டடத்தில் எங்கேயுமே வெடிப்போ கீறல்களோ எதுவும் கிடையாது. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பக்காவாக பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு வந்தது என்ட்ரன்ஸ் ஹால். யார் கெஸ்ட் வந்தாங்கன்னா உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் ஹால். பக்கத்திலே பாருங்கள், பக்கத்தில் என்ன இருக்குன்னா டர்னிங் டேபிள். இது பக்கத்துக்கு பக்கத்து ரூம்பாகவே இருக்குது. இதில் டர்னிங் டேபிள் இருக்குது. இதுவும் நல்ல விசாலமான ரூம் தாங்க. பாருங்கள் நான் பார்க்குறதுக்கு எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒயிட் வாஷ்லாம் பண்ணி நீட்டாகவே இருக்குது. அதை ஒட்டியே என்னென்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் எல்லா ஃபெசிலிட்டியுமே நல்லா இருக்குது. உள்ளே வாட்டர் இருக்குது, உப்பு தண்ணி கனெக்ஷனும் இருக்குது, நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது. இது அங்கே கிச்சன். கிச்சனுக்கு அடுத்தபடியாக இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு அடுத்த ரூம் வந்து ஒரு ரூம் வந்து காலியாக இருக்குங்க. இது வந்து பூஜை ரூம். தற்சமயம் என்னென்னா இதில் ஏதாவது திங்ஸுகள் வச்சுருக்குறாங்க. இதை பூஜை ரூம்பாக பயன்படுத்திக்கலாங்க. இது பூஜை ரூம். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து என்னென்னா ஸ்டடி ஹால். உட்கார்ந்துருந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு அவங்க வந்து யார் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு ஸ்டடி ரூம் ஒன்று இருக்குங்க. இதாங்க ஸ்டடி ரூம். அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்திலே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது. இதுதான் பாத்ரூம். இது ஒரு பாத்ரூம் இருக்குது. உள்ளே ரூமுக்குள்ளே உள்ளே ஒரு பாத்ரூம். அதுக்கு அடுத்தால கிட்ட வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. உள்ளே 2 வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, ஒரு பாத்ரூம். இதில் 1 வெஸ்டர்ன் டாய்லெட். அதுக்கு அடுத்தால பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து நல்ல விசாலமான ஒரு பெட்ரூம்ங்க. இன்னொரு பெட்ரூமும் இருக்குது, அதை நான் 2வது காமிக்கிறேன். இது ஒரு பெட்ரூம். உள்ளே அட்டாச்சு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. பார்த்தா தெரியுங்க, இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பெட்ரூமுக்கு வந்து வந்தோன்னா இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இப்போ வர்றது ஒரு பெட்ரூம், பட் அது அடிஷ்னலாக இருக்குது. உள்ளே எல்லாத்துலேயுமே 2 பெட்டு போட்டுக்கலாம். அந்தளவுக்கு விசாலமான ஹாலுங்க. நல்லா ஸ்பைசஸாக இருக்குது. அவ்வளோதாங்க மொத்த ரூம்ஸ் எல்லாமே காமிச்சாச்சுங்க. எல்லாமே நல்ல மெயின்டெனன்ஸ் கட்டடம். இன்னொன்று என்னென்னா கல் கட்டடமாக கட்டியிருக்காங்க. செங்கல் இவங்க பயன்படுத்தலை, கல்லுண்டு கட்டியிருக்காங்க. நல்லா காங்கிரீட் கட்டடம், கல் கட்டடமாக இருக்குது. கட்டி 12 வருடம் ஆகுது. நல்ல மெயின்டெனன்ஸ், நல்லபடியாக நீட்டாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ரிப்பீட்டாக ஒரு தடவை காமிக்கிறோங்க. விருப்பப்பட்ட பையர் வந்து உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது இமீடியட் சேல். மொத்தம் 1700லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க இந்த லேண்ட் ஏரியா. மொத்தத்தில் கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. உடனடியாக வர்ற பையருக்கு ஃபஸ்ட் உடனே முடிச்சுக்கலாங்க. எல்லா டாக்குமெண்ட்லாம் லீகல் ஒபீனியன்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இது பேங்க் லோன் போட்டு கட்டின கட்டடங்க. அந்த நேரத்தில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களோட சொந்த பர்பஸ்க்காண்டி கட்டியிருக்காங்க. ஒரு சூழ்நிலையில் அர்ஜென்ட்டாக அவங்களோட பொண்ணுடைய கல்யாணத்துக்கு விற்கிறதுனால இந்த கட்டடம் வந்து உடனடியாக செயலுக்கு வந்திருக்கு. யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் வந்து 17வது கிலோமீட்டரில் இது லொக்கேட் ஆகிருக்குங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போது சொல்கிறாங்க. Thank you for watching.